எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா தகவலுமே உங்களுக்கு சிறந்த பயனினை கொடுக்கக்கூடிய தகவல்களாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கமின்மை தான். இந்த தூக்கமின்மை பிரச்சனையை எளிமையான முறையிலே சரி செய்வதற்கு உண்டான ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது, தூக்கம் என்பது எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும். தூக்கம் கெட்டது என்று சொன்னால் மனிதனினுடைய நோய் ஆரம்பித்து விடுகிறது என்று அர்த்தம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 6 லிருந்து 8 மணி நேரம் அயர்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதாவது அது உண்மைதான். அந்த தூக்கம்தான் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்பேற்பட்ட அந்த தூக்கத்தை உங்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறது உங்களினுடைய அந்த அமைதியான மனம்தான். ஆனால் இன்றைக்கி யாருக்கிட்டீங்க அமைதியான மனம் அப்படிங்கிறது இருக்குது? எல்லாமே ஆர்ப்பரிக்கும் மனமாகவும் சஞ்சலப்படும் மனமாகவுமே இருக்கிறது. அந்த ஆர்ப்பரிக்கும் சஞ்சலப்படக்கூடிய மனதினை நாம் வந்து ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி நமக்கு அந்த தூக்கத்தை கொண்டு வர வைக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த தூக்கத்தை ரெண்டு வகையாக பிரித்து சொல்லலாம். ஒன்று என்னென்னா, நம்மளை சுற்றி அமைதியாக இருக்கும்போது அல்லது நம்மளுடைய மனசு அமைதியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். இது ஒன்று. ரெண்டாவது, நாம் ரொம்ப அலுப்பாக இருக்கும்போது, அதாவது உடல் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது தூக்கம் வந்துடும். இந்த ரெண்டு விஷயத்தில் தான் தூக்கமாகப்பட்டது வரும். அந்த உடல் வந்து டயர்டாக இருக்கும்போது, பலகீனமாக இருக்கும்போது கண்டிப்பாக தூக்கம் வரும். இதை நாம் கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை, ஏன்னா இது எல்லாருக்குமே காமனாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ரெண்டாவது சொன்ன, அந்த அமைதியாக இருக்கும்போது வர தூக்கம் இன்றைக்கி யாருக்குங்க வருது? அதுதான் காமன். நாம் அமைதியாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறதும் அமைதியாக இருக்கணும். இரவில் தூங்குகிறோம், சுற்றி எதுவும் சத்தம் வரப்போகிறதுல அமைதியாக தூக்கம் வரும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறது அமைதியாக இருந்தாலும் ஏதோ ஒரு இயக்கமானது நம்மளுடைய மனதிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது நம்மளை தூங்க விடாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் நம்மை தூங்க விடாமல் அது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டுட்டு நம்ம வந்து அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய கற்பனைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும் என்றாலும் விதி என்று இருக்கிறது, சூழ்நிலைகள் என்று இருக்கிறது, வயது என்று இருக்கிறது, இது எல்லாமே ஒத்துழைத்தா மட்டும்தான் ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியும். எல்லா மனிதனாலும் எல்லாமும் செய்ய முடியும், ஆனால் எல்லாராலையும் எல்லாமுமே உடனே செஞ்சிட முடியாது. நம்மளுடைய மனித வாழ்வு என்பது குறிப்பிட்ட காலம், அதில் நம்மளுடைய சக்தி எவ்வளவோ அவ்வளோதான் நம்ம செயலாற்ற முடியும். இறைவன் நமக்கு என்ன சொல்லி அமைச்சிருக்கானோ அதை தான் நம்மளால் செய்ய முடியும். நம்மளால் அதை பண்ணும் இதை பண்ணுன்னு ஓவர் திங்கிங், இந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணுதுன்னா உடலை கெடுத்துருது, மனசை கெடுத்துருது, தூக்கத்தை நிரந்தரமாக வராதபடி செஞ்சிருது. நான் சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் டேப்லெட் இல்லாமல் தூங்கவே மாட்டாராம். அவர் நல்லா தூங்கிய பல வருஷம் ஆச்சுங்கிறார். இது என்ன பண்ணுன்னா உடல் நோய்க்கு வித்திடும். இந்த உடல் நோய் ஆகப்பட்டது சின்ன சின்ன நோயாக இருந்தால் பரவாயில்ல, தூக்கமின்மை அப்படிங்கிறது உயிரையே பறிக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த மன அழுத்தம் அதிகமாகி அதிகமாகி தான் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கே தெரியாத சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக
நிச்சயமாலும் அவர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு இளைஞர்களுக்கே அது இருக்குதுங்க. இளைஞர்கள் அவங்களுக்கே அந்த மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியுது. இதனால் ஏகப்பட்ட இன்னல்களை அனுபவிக்கிறாங்க. தூக்கத்திற்கு தயவு செஞ்சு டேப்லெட் சாப்பிட்றத நிப்பாட்டிடுங்க. அதை வந்து தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த டேப்லெட் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிறதின் மூலமாக அப்போதைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாளைக்கு இந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால தூக்கம் வரும், நல்லாயிருக்கும். பட் போக போக நாட்கள் செல்ல 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 அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்த அடிக்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரெண்டு வழி இருக்குது இந்த தூக்கத்தை உடனே வர வைக்கிறதுக்கு. முதல் வழி என்னென்னா, நம்பர் டெல்லிங் மெத்தட்னு சொல்கிறது, எண்களை சொல்கிறது. ஒன்றுலேருந்து 100 வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா தூக்கம் வரும். ஆனால் ஆர்டராக சொல்லக்கூடாது. 1-100 வரைக்கும் நீங்கள் ஆர்டராக நம்பரை சொல்லக்கூடாது, ரிவியர்ஸில் சொல்லணும். 100, 99, 98, 97 ரிவியர்ஸில் சொல்லணும். இப்படி எண்களை 100-1 வரை ரிவேர்ஸில் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய மூளை டயர்டாகிடுது. இப்படி டயர்டாகும்போது தேவையற்ற மன எண்ணங்கள், மனதில் நினைத்து வந்த தேவையில்லாததுங்க எல்லாமே அப்படியே மெல்ல 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 குறைந்து போகிறது. இப்படி மெல்ல 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 குறைந்து போகிறதுனால மனசு அமைதி அடைகிறது. இப்படி அமைதி அடையும் மனதின் மூலமாக உங்களுக்கு தூக்கம் வருகிறது. சொல்லப்போனால் உங்களுக்கு உடனே தூக்கம் வரக்கூடிய அற்புதமான சூழ்நிலையும் அங்கு உருவாகிறது. இது ஒரு மெத்தடு. இதை வந்து எந்த விதமான ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் செய்யலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது, முத்திரை மூலமாக தூக்கத்தை வர வைக்கிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த முத்திரை மூலமாக ரெண்டு கை உள்ளங்கையும் நன்றாக விரித்தபடி வைத்துக்கொள்ளணும். மேல் நோக்கி, வானத்தை நோக்கி தான் கை உள்ளங்கை இருக்கணும். அந்த உள்ளங்கையினுடைய நடுவிலே அந்த கையின் கட்டவிரலை மடக்கி வைத்து கொள்ள வேண்டும் நடுவிலே. பிறகு மற்ற 4 விரல்களை ஒன்றாக மடக்கி வைத்து கொள்ள வேண்டும் அந்த குவியலாக. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைக்கு ரொம்ப பவர் இருக்குது. இந்த முத்திரை சின்ன குழந்தைங்க கூட போட்டுட்ருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பிறந்த குழந்தை கூட இப்படி கை வச்சு தான் தூங்கும். இந்த முத்திரையை போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே தூக்கம் வரும். இந்த முத்திரையை போட்ட ஒரு 10-15 நிமிடத்திலேயே உடனே தூக்கம் வரதை உங்களால் பார்க்க முடியும். இந்த தூக்கம் அயர்ந்த தூக்கமாக இருக்கும், ஆழ்ந்த தூக்கமாக இருக்கும். ஸ்லிப்பிங் டேப்லெட் போட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு தூங்குவீங்களோ அந்த அளவுக்கு தூக்கமாக இது அமையும். ஸோ டேப்லெட் அப்படின்ட்டு நீங்கள் டேப்லெட் பின்னாடி இனிமேல் போக தேவையில்லை. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே போதும், சிறந்த பலன்களை பெறுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.